வணக்கம். இந்த வீடியோல நம்ம தென்னையில எதனால குரும்பைகள் உதிருது அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். தென்னையில குரும்பைகள் மற்றும் பல்வேறு அளவுள்ள இளங்காய்கள் உதிருவது வந்து விவசாயிகளுக்கு அதிக மகசூல் இழப்பை ஏற்படுத்தும் பாத்துருங்க. காய்க்க ஆரம்பிக்கும் இளம் மரங்களில் வந்து குரும்பை உதிரவே வந்து தடுக்க முடியாது பாத்துருங்க. ஏன்னா அது அந்த மரங்கள் வந்து அப்பதான் காய்க்க ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படிங்கும்போது அதில் நமக்கு வந்து குரும்பைகள் உதிரது வந்து நமக்கு சாதாரணமான ஒன்றி தான் பார்த்துருங்க. இருந்தாலும் நல்ல காய்ப்பீருக்கு வந்த மரங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அதிகமாக பெண் பூக்கள் வந்து உதிரும் பார்த்துருங்க. இது இப்போ இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா குரும்பைகள் மற்றும் இளங்காய்கள் உதிருவதற்கு பல காரணங்கள் உள்ளன பார்த்துருங்க. அவற்றில் தாவர உடற் செயலில் குறைபாடு, மண்ணின் குணம், மண்ணில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, நீர் நிர்வாக குறைபாடு ஆகிய காரணங்களால் வந்து ஏற்படலாம் பார்த்துருங்க. இப்போ மண்ணின் கார அமிலத்தன்மை அது வந்து 5% குறைவாகவோ அல்லது 8% அதிகமாகவோ இருக்கும்போது குரும்பைகள் கொட்டுவது வந்து இயல்பாகும் பார்த்துருங்க. ஆகையால் வந்து இந்த அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் மண்ணில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுண்ணாம்பு சத்து அதில் சேர்க்கணும் பார்த்துருங்க. அதே மாதிரி காரத்தன்மை அதிகம் இருக்கும் மண்ணில் வந்து ஜிப்சம் போட்டும் அந்த ஓவர் கலர் தன்மையை சரி செய்யலாம் பார்த்துருங்க. அடுத்தது குரும்பை உதிரியை தடுக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து வருஷத்துக்கு 2 முறை வந்து கட்டாயம் உரம் வைக்கணும் பார்த்துருக்கோம் தென்னை மரத்துக்கு. என்னென்னா நம்ம வந்து தென்னை மரம் நட்டு அதை வளர்த்தா மட்டும் போதாது, அதுக்கு வந்து முறையான பராமரிப்பு தேவைப்பட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி முறையான பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மரத்தில் அதிக மகசூல் எடுக்க முடியும் பார்த்துருங்க. இதுக்கு உரம் எப்படி வைக்கணும் அப்படின்னா யூரியா வந்து 1.3 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் வந்து 2 கிலோ, மூரேட் ஆஃப் பொட்டாஷ் 2 கிலோ பார்த்துருங்க. அதாவது பொட்டாஷில் நிறைய இது இருக்குது, மூரேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படிங்கிற உரம் மட்டும் தான் நம்ம வைக்கணும் பார்த்துருங்க. இதுக்கு அதே மாதிரி அந்த 3 உரத்து கூட 50 கிலோ நன்றாக மக்கிய தொழு உரத்தை கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வைக்கணும் பார்த்துருங்க. அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா தென்னை டானிக் உண்டு பார்த்துருங்க. அது வந்து 40 மில்லி அளவை எடுத்து அதை வந்து 160 மில்லி தண்ணீருடன் கலந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து வேர் மூலம் நம்ம மரத்துக்கு உட்செலுத்துவதன் மூலம் வந்து குரும்பை உதிரியை வந்து தடுக்க முடியும் பார்த்துருங்க. அடுத்து தென்னை நுண்ணூட்ட கலவையை மரத்திற்கு 1 கிலோ வீதம் வைக்க வேண்டும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட கலவையில் வந்து தென்னைக்கு தேவையான அனைத்து நுண் சத்துக்களும் உள்ளன பார்த்துருங்க. அடுத்தது நீர் நிர்வாக குறைபாடு, அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வந்து அதிகமாக குரும்பைகள் உதிரும் பார்த்துருங்க. ஏன்னா இந்த காலங்கள் வந்து கோடை காலம், அதனால் நமக்கு வந்து கடுமையான வறட்சி அது மட்டும் இல்லாமல் மழை பெய்த பின்பும் அல்லது நீண்ட காலமாக நீர் பாய்ச்சாமல் பராமரிப்பே இன்றி இருக்கும் தென்னந்தோப்புகளில் வந்து குரும்பை பிடிப்பு அதிகம் இல்லாமலும் மட்டைகள் தோண்டும் தொங்கும் பார்த்துருங்க. தென்னை வேர்களுக்கு காற்றோட்டம் கிடைப்பதற்கு போதிய வடிகால் வசதி நம் செய்து கொடுக்கணும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இளங்கன்றுகள் வளர்ச்சி குறைந்து இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுது பார்த்துருங்க. மேலும் வளர்ந்த மரங்களில் வந்து குரும்பைகளும் இளங்காய்களும் உதிர்வதற்கான வாய்ப்பு உண்டாகுது பார்த்துருங்க. மேலும் வளர்ந்த மரங்களில் வந்து நவம்பர் மாதத்திலிருந்து மே மாதம் வரை வந்து நல்ல நீர்ப்பாசனம் செய்தால் வந்து நமக்கு வந்து 6 முதல் 9 ஆண்டுகள் வரை நல்ல நிலையான மகசூல் கிடைக்கும் பார்த்துருங்க. அடுத்து மகத அதாவது இந்த மகசூல் குறைவதற்கு என்ன ஒரு காரணம் இருக்குது பார்த்துருங்க. அதாவது மகர்ந்த செயற்கை குறைபாடு பார்த்துருங்க. அதாவது தென்னையில் வந்து அயல் மகர்ந்த செயற்கையில் குரும்பைகள் காய்களாக மலர்ச்சி அடைகின்ற பார்த்துருங்க. அதாவது காற்றினாலும் தேனீக்கள் போன்ற பூச்சிகளாலும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது பார்த்துங்க. இப்போ அதிக மழைப்பொழிவால் மகரந்த சேர்க்கையின்மை மற்றும் இந்த காரணங்களாலும் குரும்பைகள் வந்து உதிர்ந்து பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து மகரந்த சேர்க்கை வந்து மழை நேரத்தில் நடைபெறாது பார்த்துருங்க. ஏன்னா தேனீக்களோ இந்த மாதிரியானது வந்து வெளியில் வராது, அதனால் நமக்கு வந்து அந்த டைம்லேயே நமக்கு வந்து குரும்பைகள் உதிர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்துருங்க. அடுத்தது பூச்சிகள் மற்றும் நோய்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாலைகள் வெடித்து குரும்பைகள் கருவுறும் போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் பூஞ்சான தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க. அதாவது பொதுவாக பூஞ்சானத்தால் குரும்பைகளின் திசுக்களில் பசை வடிவத்தில் அதில் சைடில் ஏற்பட்டு குரும்பை உதிர்கிறது பார்த்துருங்க. மேலும் பென்சிலியம் போன்ற பூஞ்சானங்களாலும் குரும்பைகள் உதிர்வு ஏற்படுகிறது பார்த்துருங்க. இந்த காரணங்களை கண்டறிந்து தேவையான மருந்துகளை நம்ம அளவுடன் உபயோகித்ததன் மூலம் வந்து இந்த குரும்பை உதிரியை வந்து கட்டுப்படுத்தலாம் பார்த்துருங்க. அடுத்தது
நமக்கு இந்த குரும்பைகள் உதிர்வதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த போரான் சத்து குறைபாடு பாத்துருங்க அதாவது போரான் என்ற நுண்ணுட்ட சத்து பற்றாக்குறையினால் தென்னை இலைகள் சிறுத்து விரிவடையாமல் காணப்படும் பாத்துருங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் சுமார் 3 ஆண்டுகள் வயதுடைய மரங்களில் வந்து இலைகள் சாதாரண முறையில் விரிவடையாமல் ஒன்று கொண்டு பின்னி கொண்டு இருக்கும் பாத்துருங்க ஏன்னா அந்த இலைகள் வந்து வெளியே வர முடியாமல் காணப்படும் பாத்துருங்க இந்த குறைபாடு முற்றிய நிலையில் குரும்பைகளும் இளங்காய்களும் கொட்டுவதற்கு வாய்ப்பு உருவாகிறது பார்த்துருங்க இதை தவிர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா 250 கிராம் போராக்ஸ் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது எந்த உரத்துடன் கலந்து வைக்கக்கூடாது பார்த்துருங்க தனியாக வைக்கணும் பார்த்துருங்க அதை நம்ம வந்து 2 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கணும் பார்த்துருங்க அல்லது 25 மில்லி அளவு போரான் கரைசலை வேர் மூலம் செலுத்துவதன் மூலமும் இந்த குரும்பைகள் உதிர தடுக்கலாம் பார்த்துருங்க ஏன்னா அது வந்து நமக்கு பவுடர் டைப்லையும் இருக்குது பார்த்துங்க அந்த போரான் அதே மாதிரி இந்த லிக்விட் டைப்லையும் இருக்குது பார்த்துருங்க நம்ம வந்து நமக்கு எது நம்ம ஏரியாவில் கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தலாம் பார்த்துருங்க இப்போ இதை நம்ம செய்வதன் மூலம் என்ன ஆகும்னா தென்னை சாகுபடி செய்தல விவசாயிகள் குறும்பை உதிர்வதன் காரணங்களை கண்டறிந்து உரிய தடுப்பு முறைகளை மேற்கொண்டு நல்ல மகசூல் பெறலாம் பார்த்துருங்க இப்போ நான் உங்களுக்கு எங்கள் தென்னை மரத்தில் குறும்பைகள் பாருங்கள் இது வந்து நம்ம கரெக்டாக இந்த பாலைகள் வந்த டைமு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மே மாதங்கள் பார்த்துருங்க அந்த ஏப்ரல் மே மாதங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க அதில் வந்த பாலைகள் தான் இது எல்லாமே அதில் நமக்கு வந்து ஓரளவு குறும்பைகள் எல்லாம் கொட்டி போச்சு பாருங்கள் ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு குறும்பைகளில் ஒரே ஒரு சின்ன தேங்காய் மட்டும் கிடக்குது பார்த்துருங்க மீதி எல்லாமே கொட்டி போய் அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு மரத்தை சுற்றி காட்டுறேன் பாருங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு இப்போ இது இது ஒரு புது பாலை வந்திருக்கு பார்த்துருங்க அதில் எப்படி விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி உள்ளதை நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் எவ்வளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பாருங்கள் எல்லாம் குறும்பைகள் உதவி வந்து இந்த மரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பார்த்துருங்க இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இந்த மரங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிவப்பு கூன் மண்டு தாக்குதலில் நம்ம இந்த மரங்கள் பாதிக்கப்பட்ட மரங்கள் பார்த்துருங்க அதனாலையும் இந்த பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்குது பார்த்துருங்க இதோ பாருங்கள் சிவப்பு கூன் மண்டு தாக்கி அதில் நமக்கு ஓட்டையாகி வச்சுருக்கு பார்த்துருங்க அதனால் இதனோட மகசூல் வந்து குறைஞ்சிட்டு பார்த்துருங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம தென்னை மரத்தில் குறும்பைகள் எதனால் குதிருது அதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி